श्रीमान वेंकटनाथार्य सवितार्किकगे श्री वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीन पथिकां श्रुतिं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे उपवीतिन मूर्धमुंड्रवंतं त्रिजगत्पुण्यफलं त्रिदंडहस्तं शरणागत सार्थवाकमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां। श्री देशिकनुடைய यतिराज सप्तति स्तोत्रத்திலே ஸ்ரீ ஸ்ரீசுக்தி அனுபவம் என்கிற விஷயமாக இப்ப பார்க்க போறோம். யதிராஜ சப்தி அப்படிங்கிற ஸ்தோத்திரமானது பல அனுபவங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. சுவாமி ராமானுஜர் விஷயத்தில் மனசு முழுக்க அனுபவம் நிறைந்திருக்க அதை ஸ்தோத்திரமாக சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். அந்த அனுபவங்கிறது அர்த்தத்தில் மட்டுமில்லாமல் சப்தத்திலையும் நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கே ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல்ல குரு பரம்பரா அனுபவம், ராமானுஜருடைய அவதார அனுபவம் அப்படிங்கிறத நாம் முன்னாடி பார்த்தோம். அதுபோல் ராமானுஜருடைய வைபவங்கள், ராமானுஜருடைய திருமேனி, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாவற்றை காட்டிலும் தேசிகனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது அப்படின்னு ஒன்று அழகாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவத் ராமானுஜர் விஷயத்தில் சுவாமி தேசிகனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது? அவருடைய அவதாரமா, அவருடைய வைபவங்களா, அவருடைய திருமேனியா, எது தேசிகனுக்கு பிடிக்கும்னா, இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமாக சுவாமி ராமானுஜருடைய சீசுக்திகள் தேசிகனுக்கு மிகவும் இஷ்டம் என்பதாக தெரியுது. பல இடங்களில் தெரியுது. சுவாமி ராமானுஜரை நேர சேவிச்சா கூட தேசிகனுக்கு அத்தனை சந்தோஷம் இருக்காது, ஆனால் சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகள் சேவித்தால் அத்தனை சந்தோஷம். இதை பல இடங்களில் தேசிகனே சாதிச்சிருக்கார். உதாரணமாக, யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வய பிரபுல்ல பலிதம் சிர பரமிகக்ஷமம் பிரார்த்தையே அபிதி ஸ்தோத்திரம் சாதிக்கிறார். ராமானுஜருடைய சீசுக்தி அனுபவிச்சு அனுபவிச்சே வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படிங்கிற எவ்வளவு முழுக்க அதிலேயே முடிந்து போயிடும். சுவாமி தேசிகனுக்கு 20வது திருநட்சத்திரத்தில் மொத்த வித்தேகம் வந்தாச்சு. அப்போலேருந்து அனுப்போம், வித்தையெல்லாம் படித்து முடிச்சப்புறம் சீசுக்தி அனுபவம் வச்சுப்போம். நாம் அப்படி வச்சுருந்தா கூட 20 திருநட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து காலக்ஷேபம் சொல்லி காலக்ஷேபம்னு சொல்லி காலக்ஷேபம்னு சொல்லி அதுக்கப்புறம் வியாக்கியானம் பண்ணி இப்படியே காலம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் எத்தனை தடவை காலக்ஷேபம் சொல்லியிருப்பேன், அதுவும் ராமானுஜருடைய சீபாஷ்யத்தை. அது சுவாமி தேசிகனே ஒரு கணக்கு சொல்கிறார், திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக சாஸ்திராக அப்படின்னு சங்கல்ப சூரியுடைய நாடகத்தில் 30 தடவை சீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தேசிகனே ஒரு குறிப்பு தர. அப்போ சங்கல்ப சூரியோடைய நாடகம் பண்ணும்போது 30 தடவை சீபாஷ்ய காலக்ஷேபம் ஆயிருக்கு அப்படின்னா, இதே வாழ்நாளில் இதுவே தான் பிரதானமாக இருந்திருக்கும். சிவாஷ்ய காலக்ஷேபம் பிரதானம், அப்புறம் இது மாதிரி கீதா பாஷ்ய காலக்ஷேபம், அதுபோல பகவத்கீதையும் அந்த மாதிரி காலக்ஷேபத்திலேயே காலம் போயிருக்கிற அப்படின்னால அவர் வந்து என் வாழ்க்கை முழுக்க ராமானுஜருடைய சீசுக்தி தான், மற்ற எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான், வாழ்க்கையில் முதல் பட்சம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சாதிச்சிருக்க. நிர்விஷ்டம் சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பெரியவனம், ராமானுஜருடைய சீசுக்தி ஆவருத்தி பண்ணி திருப்பி 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 அதுவே காலக்ஷேபம் முடிஞ்சால் அடுத்த காலக்ஷேபம், அடுத்த காலக்ஷேபம் மறுபடியும் அடுத்த காலக்ஷேபம் இப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் காலக்ஷேபம் கேட்கறதுக்கும் மனுஷா இருக்கா, சொல்றதுக்கும் விஷயங்கள் நிறையா இருக்கு. அதனால ராமானுஜர் சீசுக்தியுடைய காலக்ஷேபங்களே வாழ்க்கை, வேற ஒன்றும் கிடையாது என்பதாக சுவாமி தேசிகனுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அதனால ராமானுஜருடைய மற்ற வைபவங்கள்லாம் ஈடுபடுறதை காட்டிலும், எத்தனையோ திவ்ய வைபவங்கள் இருக்கு, அதை காட்டிலும் சீசுக்தி அனுபவம் அப்படிங்கிறது தேசிகனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. உண்மையில் ராமானுஜருடைய வைபவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து மேலே மேலே புதுசு புதுசாக எத்தையோ சொல்கிறத காட்டிலும் சீசுக்தி நிலையானது, பாஷ்யக்காரர் அவருடைய திருவாக்காலே சாதித்தது. அதனால் அதை ஆசிரியித்து அதை ஆதரித்து இருக்கிறது தான் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்க முடியும். அந்த ரீதியில் இந்த சீசுக்திகளை சுவாமி தேசிகன் அனுபவித்திருக்கிறார் பல இடங்களில் என்பதை பார்க்கிறோம்.
அந்த விஷயத்துல இத்திராதி சப்தத்தில சில விஷயங்கள் சில ஸ்லோகங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் ஸ்லோகம் அதுவே ஆச்சரியமான ஸ்லோகம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருஹாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் என்பதாக பகவத் ராமானுஜர் பற்றி முதல் ஸ்லோகம் இது. ஆரம்பமே இதுதான். லக்ஷ்மண முனிஹி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகவத் ராமானுஜர் என்னுடைய பிரணாமத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னார். நான் பிரணாமம் செய்கிறேன், அதை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். இதை நான் பிரணாமம் செய்கிறேன்னா பொதுவாக சொல்ற வழக்கம், வந்தே பிருந்தாவனச்சரம், கிருஷ்ணனை நான் சேவிக்கிறேன், பிரபத்யே தங்கிரும், அந்த திருவேங்கர மலையை நான் சேவிக்கிறேன் அப்படிதான் வரும். ஆனா ராமானுஜரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லல, என்னுடைய சேவையை என்னுடைய பிரணாமத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேணும் என்பதாக சாதிக்கிறார். பிரசாதயது எத்தூக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். அப்போ அவருக்கு என்ன பெருமை? பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருஹாது மாமகம்னா என்னுடைய பிரணாமத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னதுல ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா, சில ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, பாஷ்யக்காரருக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும், ஏதாவது பிக்ஷை சமர்ப்பிக்கணும் என்பதாக, அவர் சன்னியாசியானபடினால ஏதாவது பிக்ஷை சமர்ப்பிக்கணும்னு பார்த்து என்னுடைய பிரணாமத்தையே பிக்ஷையாக அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாகனு ஒரு அர்த்தம் சொல்றார். இரண்டாவது வரியில என்ன இருக்குன்னா, பிரசாதயத்தை எச்சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு அவருடைய சீசுக்தியில ஈடுபட்டு இருந்தபடியினாலே நான் அவர் சீசுக்தியே ஈடுபட்டு பிரணாமத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரணாமம் அவருடைய சீசுக்திக்கு போகிறது, அதை தன்னுடைய பிரணாமமாக அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். சேவிக்க சொன்னா நான் சீசுக்தி தான் சேவிப்பேன். அத ராமானுஜர் அதை கௌரவத்தோடு அவர் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று ஒரு அர்த்தம் சொல்றார். சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகான அர்த்தம். ஸ்ருதி அப்படின்னு ஒரு ஸ்திரீ இருக்கிறார், ஒரு வேத மாதா என்று சொல்லும்படியாக அவர் பகவானை பதியாக கொண்டிருக்கிறார். பகவானும் இந்த வேதமுமாக தம்பதிகளா இருக்கலாம், பகவான் பதியாகவும் ஸ்ருதியானவர் வேதங்கிறவர் பத்னியாகவும் இருக்காராம் அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. ஸ்ருதி பதி அப்படின்னு, ஸ்ருதினா வேதம், அவர் பத்னி, பத்தினா எம்பெருமான், ஸ்ரீபதி அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிபதி அப்படின்னு இருக்கார். இவர்கள் ரெண்டு பேரும் ஆச்சரியமாக குடும்பம் நடத்துகிறார்கள். அந்த வேதத்துல என்ன சொல்றதோ அதை தான் பகவான் செய்வார். இவர் மனைவி என்ன சொல்றாரோ அதை தான் பகவான் செய்வார். வேதத்துக்கு மீறி அவர் எதுவும் செய்ய மாட்டார். சிருஷ்டி பண்ணா கூட வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அனுசரிச்சு தான் சிருஷ்டி. ரக்ஷணம்னு பண்ணா கூட வேதத்துல சொன்ன ரீதியில அந்த சாஸ்திரங்களை அனுசரிச்சு தான் ரக்ஷணம், வேற ரீதியில அவர் பண்ண மாட்டார். இந்த வேதம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன இருக்கோ அதுதான் சொல்லுவார், வேற எதையும் இவர் சொல்ல மாட்டார். அதனால ரெண்டு பேரும் ஒருமித்து இருக்கிறார்கள். அதாவது இவர் சொன்னதை தான் பத்னி சொன்னதுதான் பத்தி கேட்பார், பத்தி நினைக்கிறத தான் பத்னி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குடும்பம் இது. அப்படி இருக்கச்ச அந்த ஸ்ருதியையும் இந்த பதியையும் பிரிக்கிறார்களாம். வேதத்தை பிரிச்சு வேதம் நாராயணனுக்கு சொந்தம் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டவன் வேற தெய்வம் அப்படிலாம் யாராவது சொன்னான்னா, சில பேர் அவள் சில பேர் வேதத்துல தெய்வமே சொல்லல, வெறும் கர்மம் தான் சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. வேதத்துல சொன்ன தெய்வம்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய் தான், வெறும் நாமரூபந்தான் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய மதங்கள்லாம் இருக்கு. அவள்லாம் இந்த ஸ்ருதியையும் இந்த பதியையும் பிரிக்கிறாள். பிரிச்சு அந்த ஸ்ருதிக்கு வந்து விதவை ஆக்கிறார். கணவன் இல்லாமல் நாராயணனை விட்டு பிரிச்சபடினால உனக்கு கணவன் கிடையாதுங்கிற மாதிரி ஆக்கிறார், பதி கிடையாதுங்கிற மாதிரியாக. ராவணன் பண்ண காரியத்தை இவர்கள் பண்ணுகிறார்கள். ராவணன் தான் சீதா பிராட்டியும் பெருமாளையும் பிரித்து சீதா பிராட்டியை உனக்கு அவன் பத்தி கிடையாதுன்னு சொல்ற மாதிரி எத்தையோ உளறின்றான். அப்போ சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி அந்த ஸ்ருதியையும் பத்தியும் சேர்த்து வைத்து வேதத்தின் நாயகன் எம்பெருமான் தான் அப்படிங்கிறத காமிச்சார். அது காமிச்சது எப்படி காமிச்சார்னா, சேர்த்து வச்சார் மாத்திரம் இல்ல, நமக்கெல்லாம் கூட புரியணும் இல்லையோ, அதனால அவர் சில சீசுக்திகள் அருளி செய்தார். சீபாஷ்யம் முதலான சீசுக்திகள் அதெல்லாம் ஸ்ருதி மாதாவுக்கு அலங்காரமா இருக்கான். அந்த அலங்காரத்தை பார்த்தாலே நம்ம ஸ்ருதிக்கு பதி இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். இவர் விதவை கிடையாது, இவர் பதி இல்லாதவர் கிடையாது,
இவர் பத்தி இருக்காரு ஏன்னா மங்கள ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காரு ஏன்னா மங்களமான அடையாளங்கள்லாம் இருந்துருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படி சிருதி மாதாவுக்கு மங்கள அடையாளங்களாக ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய சூக்திகள் இருந்துருக்காங்க பிரசாதயதி யத் சூக்திஹி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு அதனால தானே அதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பெயர் பகவத் ராமானுஜர் ரெண்டு பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பெயர் வச்சவர் சரஸ்வதி தேவி காஷ்மீர் தேசத்துல அவர் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் ஸ்ரீனா என்ன அர்த்தம் வேதம்னு அர்த்தம் வேதத்துக்கு ஸ்ரீஹி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அந்த பெயரை வேதமே தான் சொல்றது அப்போ அந்த ஸ்ரீயோட சேர்ந்த பாஷ்யம் இது அந்த ஸ்ரீக்கு பாஷ்யம் ஸ்ரீக்கு அலங்காரமான பாஷ்யம் ஸ்ருதி மாதாவுக்கு அலங்காரமான பாஷ்யம் இது இப்படியானால் ராமாயணத்தை சொல்லும்போது காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்தம் அகத்துன்னு சொல்றாங்க சீதா சரித்திரம் அந்த மாதிரி கூட சொல்லலாம் பெருமானும் பிராட்டியுமான பெருமையை சொல்லக்கூடிய பாஷ்யம் இது இந்த இடத்துல பிராட்டினா வேத பிராட்டி அதாவது வேதத்தின் மூலமாக பெருமாளை அனுபவிக்கும்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் இது அதனால தானே ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர் வச்சிருக்க அதனால அப்படி ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள்லாம் வேதத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடியவை அப்படின்னு முதல் விஷயம் ஆரம்பம் பல ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்ரீசுக்திகளுடைய அனுபவங்களை நமக்கு தருகிறார் இதையே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றண்டா பார்ப்போம் பிரதிஷ்டாதர்க்கானாம் பிரதிபதமிருச்சாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரசாம் நாம் பரிபணம் அசர்வாங்கிரசோகோ ஒரு அழகான ஸ்லோகம் எப்படியானால் வேதத்துக்கும் பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளுக்கும் ஒட்டி போகிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ருக்கு எஜு சாமம் என்பதாக எத்தனையோ விதமாக இருந்துட்டு கொள்ளும் வேதத்துல அப்போ பிரதிபதமிருச்சாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரசாம் நாம் பரிபண மதர்வாங்கிரசோஹோ அப்படின்னு இந்த நாலு வேதங்களுக்கும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா அதுக்கு பதில் சொல்ற மாதிரியாக நாலு வேதங்களுக்கும் தேவையான விஷயங்களை தான் கொண்டதாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் எஜுஷாம் தாம எஜுஷுக்கள்லாம் இருப்பிடம் இல்ல எஜுஷுக்கள்லாம் பிரகாசகம் பிரதிபதம் ரிச்சாம் அப்புறம் பரிஷ்காரா சாம்னாம் சாமத்தினுடைய பரிஷ்காரம் இப்படிலாம் சொல்ற பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதி ரசோ தாபசகீராம் தத்துவங்களுக்கெல்லாம் பிரதீபம் என்னென்ன தத்துவங்கள் லோகத்துல சேதனா சேதன தத்துவங்கள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கக்கூடிய தீபமாக இருக்கான் ஒரு ரூம்குள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு தீபம் இருந்தாதான் தெரியும் இல்லாட்டா தெரியாது இல்லையோ அந்த மாதிரி பிரகிருதி மகத அகங்கார இந்திரிய தத்துவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ பஞ்சபூதங்கள் இந்த தத்துவங்களையெல்லாம் நமக்கு காண்பிக்கக்கூடியது குறிப்பாக ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு தத்துவங்களையெல்லாம் காண்பிக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடியது பிரதீபமாக இருக்கக்கூடியது பிரதிகிருதி ரசௌ தாபச கீராம் முனிவர்களுடைய வார்த்தைகள் ஸ்மிருதிகள் மனுஸ்மிருதி யாஜ்வல்க ஸ்மிருதி வியாசர் அருளி செய்த ஸ்மிருதிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரதிகிருதியா இருக்கா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரூபம் எடுத்து வந்த மாதிரியாக ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி இருக்கு பிரதிஷ்டா தர்க்கானாம் தர்க்கத்துக்கெல்லாம் நிலையான இடம் தர்க்கம் பண்றா இன்னைக்கும் தர்க்கம் பண்ணிட்டே தான் இருக்கா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது முடிவில்லாமல் தர்க்கங்கிறது போயிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்தார் நான் ஒரு தர்க்கம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு ஆனால் இப்போ பிரதிஷ்டா தர்க்கானாம் தர்க்கங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்திரமான பிரதிஷ்டையாக ஏன்னா தர்க்கம் எப்போ பிரதிஷ்டிதமா இருக்கும் அப்படின்னா பிரமாணம் இருந்தால் அது பிரதிஷ்டிதமா இருக்கும் தர்க்கத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் தர்ம தர்க்கம் பண்ணிட்டு இருந்தா நிற்காது அது ஒரு பிரமாணத்தோடு கூட எவிடென்ஸ் சொல்லுவா ஒரு சான்றோடு கூட இருந்தான்னா அது தர்க்கம் பிரதிஷ்டிதமா இருக்கும் தான் பகவத் ராமானுஜர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா வேதத்தோட சேர்க்கிறார் இந்த தர்க்கத்தை தர்க்கங்கிறது நிராதாரம் இல்லை இது வேதத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தர்க்கம் என்பதாக சொல்லி அது வந்து தர்க்கத்துக்கு ஒரு பிரதிஷ்டையை கொடுக்கிறார் பொதுவான தர்க்கத்துக்கு பிரதிஷ்டாங்கிறது கிடையாது அது நிலை நிற்காது அப்படின்னு இருக்கும்போது இந்த தர்க்கம் வேதத்தோடு சேர்ந்திருக்கப்படினாலே இது நிலை நிற்கும் இது வேதத்துக்கான தர்க்கம் இது என்பதாக சொல்லி அவர் தர்க்கத்தை நிலை நிறுத்துகிறார் அதனால பிரதிஷ்டா தர்க்கானாம் பிரதிபதமிருச்சௌ தாமய துஷாம் பரிஷ்காரசாம் நாம் பரிபணம் அசர்வாங்கிரசோஹோ அப்படின்னு சொல்லும்படியாக சகல வேதங்கள் அதுக்கப்புறம் ஸ்மிருதிகள் அதுக்கப்புறம் தர்க்கங்கள் இது எல்லாமே குட்டி இருக்கக்கூடிய இடம் பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதி ரசௌ தாபசகிராம்
प्रसक्तिम संवित्ते प्रदिशति यतीशान फनितिहि அப்படின்னு இது ஒரு அழகான ஸ்லோகம். ராமானுஜருடைய ஸ்ரீசக்தி வருவதற்கு முன்னாடி என்ன இருந்ததுங்கிறத பார்க்கணும். பார்த்தா இதனுடைய பெருமை புரியுமா? அதனால அதற்காக ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாஷ்யகாரர். ஸ்ரீபாஷ்யம் வருவதற்கு முன்னாடி எத்தனையோ மதங்கள் இருந்தன. கனாத பரிபாட்டிபிஹி கபில கல்பனா நாட்டகைஹி குமாரி லகுபாஷிதைஹி குரு நிபந்தன கிரந்திபிஹி तथा गत कथा सतैः तदनुसारि जल्पैरपि प्रतारितमिदं जगत् प्रगुणितं यतीन्द्रोक्तिभिः. இந்த சீபாஷ்யம்லாம் வருவதற்கு முன்னாடி பல மதங்கள் இருந்தன. எத்தனையோ தரிசனம் என்று சொல்வார்கள். பிலாசபியில எத்தனையோ விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. அதில் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்றார். கனாத பரிபாட்டிபிஹி, கனாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மதம் வைசேஷிக் மதம் என்று பெயர். அவர் பரமானுதான் ஜெகத்துக்கெல்லாம் காரணம் என்பதாக ஆரம்பித்து அதை விசேஷமா சொல்றார். பல விஷயங்கள்லாம் சொல்றார். சின்ன சின்ன பரமானுலேருந்தா ஜெகத்தெல்லாம் உண்டாச்சு மொத்தமுமே அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். அவருடைய கற்பனை இதெல்லாம் நீ பரமானுதான் காரணம் எதை வச்சு சொல்ற? வேதத்துல பிரகிருதி காரணம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கட்டும், எனக்கும் என் மனசுல தோன்றது பரமானுதான் காரணம் எப்படின்னு அப்படின்னு கல்பனா பண்றார். கபில கல்பனா நாட்டகை, கபிலன் ஒருத்தர் இருந்தார். அவர் வேதத்துல சொன்னபடி பிரகிருதி காரணம்னார். ஆனால் ஈஸ்வரன் அப்படிங்கிறத ஒத்துக்கல. அவர் மதத்துல சில நாடகங்கள் பண்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது. ஈஸ்வரன் கிடையாதுன்னா இந்த ஜெகத் எப்படி உண்டாச்சு அப்படின்னா ஸ்வயமாக உண்டாச்சு. ஸ்வயமாக எப்படி உண்டாகணும்னா ஸ்வயமா எப்படி பால் தயிரா மாறுறதோ அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சில உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க. அதனால நாடக ரூபமா இருக்குன்னார். குமாரில குபாஷிதைஹி, மீமாம்சா சாஸ்திரத்துல குமாரிலான்னு ஒருத்தார். அவர் சில விஷயங்கள்ல எழுதினார். குரு நிபந்தன கிரந்திபிஹி, பிரபாகர குரு அப்படின்னு ஒருத்தர் மீமாம்சா சாஸ்திரத்துல. அவரும் பல கிரந்தங்கள் எழுதினார். ததாகத கதாசதைஹி, ததாகதன்னா புத்தர். புத்தர் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கார். ததனுசாரி ஜல்பைருபி, புத்தரை பார்த்து அதே மாதிரி ஜெயின மதம் வந்தது. அவரும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எத்தனையோ வேதத்தை ஒத்துண்ட மதம், வேதத்தை ஒத்துக்காத மதம், ஈஸ்வரன் இருக்கான்னு ஒத்துண்ட மதம், ஈஸ்வரன் இருக்காங்கிற ஒத்துக்காத மதம், இப்படி எல்லாம் பார்த்தானா பல மதங்கள் இருக்கு. பிரதாரிக்கம் இடம் ஜெகத்து, அநேக கிரந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லா மதத்துல இருக்க கிரந்தங்கள்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது, பல கிரந்தங்கள் இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் எங்க போச்சு? இந்த மதங்கள்லாம் லோகத்துல யாரையாவது நாம பாக்குறோமா? இப்போ நான் கனாத மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னும், இல்ல நான் குமாரிலர் மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னா யாராவது உண்டோ? சில பேர் படிக்க மாத்திரம் படிக்கிறார். கனாதருடைய மதம் தான் நியாய மதம், நியாய விசேஷிகம் அப்படின்னு சொல்லலாம். அது படிக்கிற சில பேர் இருக்கா. அப்புறம் பட்ட மதத்தை படிப்பவர்கள் இருக்கா, குரு மதத்தை படிப்பவர்கள் இருக்கா, இப்போ படிக்கிறவா இருக்கா. ஆனா ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பின்பற்றி இருப்பவர்கள் அப்படிங்கிறவ யாரும் கிடையாது. அவர்கள்லாம் எத்தனை புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் படிக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதை அனுஷ்டானத்துல கொண்டு வரணும், அதை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் எழுதி வச்சிருக்கா. ஆனால் அதை யாருமே பின்பற்றுவதற்கு யாருமே மனுஷாலே இல்லை. எல்லாமே போயிடுத்து, இதெல்லாம் எங்க போச்சு? பௌத்த மதம்லாம் இருந்தா இந்தியாவுக்கே போயிடுது. பௌத்த மதம்லாம் மற்ற மதங்கள் சுருக்கமா சொல்லணும்னா ஏட்ட அளவுல இருக்கு, புஸ்தக அளவுல இருக்கே தவிர அதை நடைமுறையில அதெல்லாம் எதுவுமே இல்லை. ததாகத கதாசதைஹி ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதம் இதம் ஜகத் பிரகுலிதம் யதீந்திரோக்திபிஹி. அதெல்லாம் மொத்தமா போனதுக்கு காரணம் ராமானுஜருடைய ஸ்ரீசக்தி. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற குறிப்பா வேதாந்த சாஸ்திரம் தலையெடுத்து வந்தப்பறம் அதெல்லாம் போயிடுது ஒரு விதத்துல சொல்லணும்னா. ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்ற, ததாகத கதா சதைஹி, பௌத்தர் சொன்ன கதைகள், ததனுசாரி ஜல்பைரபி, அந்த பௌத்தரை அனுசரித்து அத்வைத வேதாந்த மதத்துல சொன்ன கதைகள், அதுவும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட பௌத்த மதம் மாதிரியே தான் இருக்கும். அதுவும் நிறையா இருந்த போது ராமானுஜர் அவதாரம் பண்ணி ஸ்ரீசக்தி எல்லாம் சாதிச்சப்புறம் பிரகுண்டிதம் யதீன் துரோக்திபி, இப்பதான் ஓரளவு எல்லாம் சரியாச்சு மொத்தமாக. இல்லாட்டா அவளுடைய கதைகளே நிறையா இருந்திருக்கும். ஸ்ரீபாஷ்யத்தை நாம எடுத்து பார்த்தோம்னா இந்த எல்லா மதத்தினுடைய கண்டனமும் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை முன்னாடி சொன்ன மதங்கள் எல்லாம் தப்பு தப்புங்கிறத அழகா சாதிக்கிறார். தர்க்கத்தோடு கூடவும் பிரமாணத்தோடு கூடவும் சாதிக்கிறார்.
அப்போ ராமானுஜருடைய சீசுக்தியினுடைய பிரதானமான ஒரு ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டானா, இத்தனை மதங்கள் இப்போ காணாத போயிடுது, காணாத மதம் காணாத போயிடுச்சு. இப்போ இது காணாத போகும்படி அப்படி ஆச்சரியமான சீசுக்திகள்லாம் நமக்கு அருளி செய்த பரியினால் தானே, இல்லாட்டா அதுல நிறைய புஸ்தகம் இருக்கு அதெல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு அது முன்னாடி போயிட்டு இருப்பா. யாரு பண்டிதரப்ப எல்லாம் கொஞ்சம் ஞானம் வந்துருக்குன்னா உடனே ஆராய ஆரம்பிச்சிருவான், ஆராய்ச்சி பண்ணி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அதுக்கெல்லாம் வழிவகுக்காமல் நிறைய சீசுக்திகள் பண்ணி அந்த மதங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணி, இன்னொரு முக்கியமான விஷயம் எம்பெருமான் கிட்ட பக்தியை கொடுக்கும்படியாக நல்ல வேதாந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணி அருளினார். அதனால இன்னைக்கு வேதாந்த மதம் ஸ்திரமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா பக்தி தத்துவம் தான் நிறைய இருக்கு, இன்னும் யோசிச்சு பார்த்தா தெரியும். அத்வைத தத்துவம் கூட இல்லை, அத்வைத தத்துவம் கூட புஸ்தக அளவுல தான் இருக்கு. எப்படியானால் இது புஸ்தக அளவுல இருக்கோ, அதாவது கனாத மதம் முதலானதெல்லாம் புஸ்தக அளவுல இருக்குன்றோமோ, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அத்வைத மதமும் புஸ்தக அளவுல தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் பெருமானை சேவிச்சு சகுண பிரம்மம் அப்படின்னு அவ வந்து ஒத்துக்காத ஒரு விஷயம் அது. நிர்குண பிரம்மம் சத்தியம், சகுண பிரம்மம் அசத்தியங்கிற, ஆனா கூட பெருமாளுடைய விக்கிரகம், பெருமாளுடைய குணங்கள் இதெல்லாம் எதுவும் சத்தியம் இல்லைங்கிறா. ஆனா அததான் எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கா, அதுதான் பக்தி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ராமானுஜர் காட்டின் வழிதான் இன்னைக்கு நிந்து இருக்கு, மற்றெல்லாம் பெயரளவுல தான் இருக்கு, எல்லாமே புஸ்தக அளவுல தான் இருக்கு, சத்தியமாக இதுதான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் ராமானுஜருடைய சீசுக்தி பண்ண காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம். எல்லாரும் ஜனங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு என்பதுதான், இது பிரமாண சித்தமா இருக்குங்கிறத பண்டிதர்களும் ஒத்துந்துக்கா அப்படிங்கிறது. ஜடமதி முதா தந்தா தந்தி வியசௌஷத சித்தய பிரமிதி நிதய பிரஜாசாலி பிரபாலனயஸ்தய ஸ்ருதி சுரபய சுத்தானந்தாபிவருஷுகவாரிதாஹ யமகதி கதா விச்சேதின்யோ யதீந்தர சுக்தயஹ. ராமாஞ்சரி சீசுக்தியுடைய குணங்கள்லாம் நிறைய எடுத்து சொல்ற, நிறைய ஸ்லோகம் இருக்கு. ஜடமதி முதா தந்தா தந்தி வியதௌஷத சித்தய. ஜடமதிகள் இருக்காளே, அதிக புத்தி இல்லாதவர்கள், அவர்கள்லாம் தர்க்கம் பண்றேன்னு ஆரம்பிச்சு மாத்தி மாத்தி தர்க்கம் பண்ணிட்டு இருப்பான். தந்தா தந்தி பல்லு பல்லு பல்லுக்கும் பல்லு சண்டை வர்ற மாதிரி பல்ல கடகடா கடகடான்னு கடிச்சு கடிச்சு தானே தர்க்கம் எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி தர்க்கவாதம் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கே வாய் வலிக்கும் இல்ல பல் வலிக்கும், அதுக்கு நல்ல மருந்தான் ராமானுஜருடைய சீசுக்தி, சீபாஷத்தை சேவிச்சா போறோம். அந்த மாதிரி வாதம் பண்றதெல்லாம் தானா நின்று போயிடும். அவசியம் இல்லாத வாதங்கள், துர்வாதங்கள் இதெல்லாம் நிறைய பண்றா, எத்தனையோ இருக்கு, இப்பவும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜடமதிகளா இருக்கிறவர்கள் இந்த மாதிரி வாதம் பண்றதை எல்லாம் தவிர்த்து எம்பெருமானுடைய பர தத்துவத்தை புரிந்து கொண்டு அவனிடம் ஈடுபட வேண்டும்ங்கிறதான் இந்த சாரம். அதனால அவர்களுடைய பல்வரிக்கு ஒரு மருந்து கொடுத்தார் ராமானுஜர் அப்படின்னார். ஜடமதி முதாதந்தாதந்தி வியதௌஷத சித்தய பிரமிதி நிதய. ஞான நிதி, நிறைய ஞானம் வரும் ராமானுஜருடைய சீசுக்தியை படிச்சோன்னா. பிரஜாசாலி பிரபாலன எஸ்தய, ஏற்கனவே ஞானம் வந்துருப்பே அப்படின்னா வந்த ஞானத்தை எல்லாம் நன்னா காப்பாத்தி கொடுக்கும். நம்ம வெளியில எங்கேயும் பார்க்க வேண்டாம், இன்னொன்னு நாம் போய் நாட வேண்டாம், இங்கேயே சகல விஷயம் இருக்கு, உங்க ஞானத்தை ரக்கமாக ரட்சிச்சு கொடுக்கும். ஸ்ருதி சுரபய, கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா எல்லாம் பகவானுடைய குணங்களை சொல்றபடியினால வேதத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். சுத்த ஆனந்தாபிவருஷுக வாரிதாக, எப்படியானால் மேகம் மழையை பொழிகிறதோ அந்த மாதிரி பகவத் அனுபவத்தை பொழியக்கூடியவை, அது மாத்திரம் இல்லாமல் மோட்ச அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவை. யமகதி கதா விச்சே தின்யா, பாபம் பண்ணவான்லாம் யமலோகத்துக்கு கட்டாயம் போனோம் பயந்துன்ற கழியும், அவளுக்கு அந்த பயத்தை போக்கடிக்கக்கூடியவை. நீங்கள்லாம் யமலோகம் போக வேண்டாம், நீங்க போக வேண்டிய இடம் வைகுண்ட லோகம் என்பதாக காமிச்சிக்கக்கூடியவை இந்த யதீஸ்வரர் ராமானுஜருடைய சீசுக்திகள் அப்படின்னு இதெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் ராமானுஜருடைய சீசுக்திகளில் ஒரு ரெண்டு மூணு விதமான அனுபவங்கள் நிறைஞ்சிருக்கும். ஒன்னாவது தர்க்கங்கள் நிறைய இருக்கும், அதான் தந்தா தந்தி விதௌஷத சித்தேயா அப்படிங்கிற. இப்ப சீபாஷ்யம் எல்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் விசார கிரந்தம், கிரந்தங்களே பல விதம் இருக்கு இல்லையா. சிலதெல்லாம் ஸ்தோத்திர கிரந்தம், அதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும்.
சிலதெல்லாம் ரகசிய கிரந்தம். அந்த ரகசிய கிரந்தங்களெல்லாம் நம்ம வந்து அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுண்டு மனசுல அனுபவிச்சுண்டு அப்படியே ஆனந்தமா இருக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் ஸ்தோத்திர கிரந்தம், பாராயணம் பண்ணணும், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு இருக்கணும். இப்படி பல விதம் இருக்கு இல்லையா, ஸ்தோத்திர கிரந்தம், ரகசிய கிரந்தம் அப்படின்னு. சிலது வந்து தர்க்க கிரந்தம், வாதம் பண்ணும்படி தர்க்கம் பண்ணும்படி இருக்கும். சீபாஷ்யம் அந்த லிஸ்ட்ல சேர்ந்ததுதான். சீபாஷ்யம் ஒரு விசார கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம். விசாரம் பண்ண ஒரு கேள்வி பதில், கேள்விக்கான யுக்தி, பதிலுக்கான யுக்தி அப்படின்னு வந்து இருக்கும். அதனால பகவத் ராமானுஜருடைய சீசுக்திகள்ல இந்த மாதிரி விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு இது ஒரு பக்கம். சீபாஷ்யம் முதலானதுல இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய பகவத் குணங்களை எல்லாம் எடுத்து சொல்வார். இந்த விசாரத்துக்கு நடுவுலயே நிறைய சொல்வார். அதுவும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் அநேக பகவத் குணங்களை எல்லாம் நிறைய எடுத்து சொல்லிட்டே இருப்பார். கீதா பாஷ்யத்திலாம் பல இடத்துல பார்க்கலாம். சிபாஷ்யத்துல விசாரம் பண்றாரே தவிர விசாரம் பண்ணி முடிக்கிறது என்ன கேட்டா பகவத் குணத்தை சொல்லதான் முடியும். சுவாமி தேசிகன் அதிகன சாராவளியில சிபாஷ்ய சாரத்தை சாதிக்கிறார். அதுல ஒவ்வொரு அதிகரணத்திலயும் ஒவ்வொரு குணம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அதை எடுத்து காமிக்கிறார். அதனால இந்த விசாரத்தை ரெண்டாம் பட்சமா வச்சு பகவத் குண அனுபவம் பார்த்தா அதே சீபாஷ்யத்துல குண அனுபவம் கொட்டி கிடக்கும். சிரஷ்டா தேகி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா பாஸ்தபாதஸ்ரிதாத்தா காத்மாதேர் இந்திரியாதேர் ருச்சித ஜனனகர் சம்சதோ தந்திரவாகின்னு ஆரம்பிச்சு சீபாஷ்யத்தில் இருக்கிற குணங்கள் எல்லாம் எடுக்கிறார். நிறையா எம்பெருமானே ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவன், எம்புவான் எம்பெருமான் சகல வஸ்துகளுக்குள்ளும் அந்தரியாமியாக ஆத்மாவாக இருப்பவன், அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஆத்மாவாக வேற ஒருத்தர் கிடையாது, அவன் சுதந்திரனாக இருக்கக்கூடியவன், எம்பெருமானுடைய பெருமைகளை யாரும் எந்த விதத்தாலும் மறுக்க முடியாது, எந்த தர்க்கம் பண்ணியும் வேதத்தில் சொன்ன பெருமைகளை மறுக்க முடியாது, எம்பெருமானுடைய பெருமைகளை மறுக்கக்கூடிய பிற மதத்தினர் சொல்லுவதெல்லாம் தவறான கருத்துக்கள். இந்த மாதிரி ஆரம்பிச்சா எல்லா எம்பெருமானுடைய பெருமை சொல்றதா தான் வரும் மொத்தமுமே. அதனால பகவத் குண அனுபவம் அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கும். சீபாஷ்யத்துல விசாரம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பக்கம் இருக்கு. பகவத் குண அனுபவம் பார்த்தா அது ஒரு பக்கம் இருக்கு. ஞானம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா வேதங்கள், அந்த வேத வாக்கியங்கள், அந்த வேத வாக்கியத்தினுடைய அர்த்தங்கள், என்ன பதத்துக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த பதத்துக்கு ஏன் இந்த அர்த்தம், இந்த அர்த்தம் எப்படி வரும், வேற அர்த்தம் சொல்லக்கூடாதா அப்படின்னா அதெல்லாமும் நிறைய இருக்கு. அதனால வேதத்துக்கு பொருத்தமாக, வேதம் தானே நமக்கு எல்லாத்துக்கும் மூலம், அந்த வேதத்தை காப்பாத்தி கொடுக்குமாக, வேத அர்த்தத்தை அனுபவிக்கும்படியாக ஸ்ருதி சுரபயா. சில பேருக்கு வேதார்த்தம் ரொம்ப பிடிக்கும், வேத அத்தியனங்கள்லாம் பண்ணியிருப்பா, இன்னும் அவெல்லாம் வேத அர்த்தத்தை சரியா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னா அங்கே சீபாஷ்யத்தில் தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு புஸ்தகம் சாதிச்சிருக்காரு சுவாமி, அதுல தெரிஞ்சுக்க. சுத்தா நந்தாபிவருஷுக வாரிதாக, சுத்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவை, மோட்ச ஆனந்தம் வரைக்கும் சுத்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவை இந்த கத்தியத்தையும் இதான சீசுக்திகள்ல அதை நம்ம ஸ்பஷ்டமா பார்க்கலாம். யமகதிகதா விச்சேதின்யோ யதீஸ்வர சூக்தய. சுவாமி பாஷ்யகாரர் அருளி செய்த கிரந்தங்கள்ல பலவிதமா இருக்கு. சுவாமி 9 கிரந்தங்கள் அருளி செய்தார். அதை மூணு மூணு மூணா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு மூணு கத்தியத்ரயம், இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது சரணாகதி கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், இது மூணு சேர்த்து இது வந்து ஸ்தோத்திர கிரந்தம். இது ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இருப்பது. இதுல சரணாகதியை பத்தி சொல்ற சுவாமி தேசிகளும் அப்படிதான், ஸ்தோத்திர கிரந்தத்திலேயே சரணாகதி வரும். ஆளவந்தாரும் அப்படிதான் பண்ணிருக்க. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம்னா அதுலேயும் சரணாகதி வரும். ஸ்தோத்திரம் வேற சரணாகதி வேறங்கிறது கிடையாது, இவருக்கு ரெண்டு சேர்த்து தான் பண்ணுவார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவார். அப்போ வந்து இது இந்த கத்தியத்திரையும் சொல்ற மூணு சேர்த்து இது ஒரு தனி லிஸ்ட். அதுக்கப்புறம் சீபாஷ்யம், தீபம், சாரம், இது மூணு சேர்த்து ஒண்ணு. இது மூணு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். வியாசர் அருளி செய்த வேதாந்த சூத்திரங்களுக்கு பிரம்மசூத்திரம் அப்படின்ட்டு அதுக்கு வியாக்கியானமா முதல்ல பாஷ்யம் அருளி செய்த. அந்த பாஷ்யங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கு, அதனால சில பேருக்கு அதை படிக்கிறதுக்கு சமயம் எல்லாம் இருக்காது. அது இல்லாமல் ரொம்ப கடினமாகவும் இருக்கும் பாஷ்யங்கிறது. அதனால என்ன பண்ணா ரொம்ப கருணையோடு கூட பாஷ்யம் சேவிக்க முடியாட்டா கூட அந்த பிரம்ம வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் ஜனங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த பாஷ்யத்துல சொன்ன அர்த்தங்களையே சுருக்கி ரெண்டு கிரந்தமா சாய்ச்சிருக்காரு, தீபம்னு ஒண்ணு, சாரம்னு ஒண்ணு. பாஷ்யங்கிறது ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் நடுத்தரமா ஒண்ணு, அதுவும் ரொம்ப சின்னதாக ஒண்ணு. இதையான கால்சேபம் பண்ணலாம். இப்ப சீவாஷ்யம் கால்சேபம் பண்ண முடியாதவர்கள் ஒன்னும் தீபமோ, தீபமும் முடியாட்டா சாரமோ கால்சேபம் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப கருணையோட அருளி செய்தி பாஷ்யக்காரர் அருளி செய்திருக்காருன்னா கவனிக்கணும். அவருக்கு எத்தனை கருணை இருந்தா இருக்கிற காரியத்தினுடன் இந்த மாதிரி சுருக்கி சுருக்கி ஒரே விஷயம்தான்,
இது மூணுமே வியாசருடைய சூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான் மூணுமே. அதை சுருக்கி சுருக்கி நமக்காக அது செய்திருக்கார். அது எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயத்தையே இப்படி பெருசா நடுவா சென்னதான் மூணா கொடுத்தவா புஷத்துல யாருமே கிடையாது. ராமானுஜர் மட்டும்தான் கொடுத்திருக்கார். இந்த பாணியை தேசிகன் பின்னாடி பின்பற்றி இருக்கார். ஏன்னா சாரம் சாரசங்கிரகம் அப்படிலாம் புஸ்தகம் இருக்கும். சில ஒரு புத்தகத்தை பெருசா சொன்னா அதை சுருக்கமா சாதிப்பார், சுருக்கமா சொன்னா அதை பெருசா சாதிப்பார். தேசிகன் கொண்டு ரகசிய ரத்னாவளி அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் ரகசிய ரத்னாவளி ஹிருதயம்னு அதே கொஞ்சம் பெருசா சாதிக்கிறார். இல்ல பெருசா ஒண்ணு தத்துவ ரத்னாவளின்னு பெருசா சாதிச்சா, அப்ப தத்துவ ரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம் அப்படின்னு அதே சுருக்கி சாதிக்கிறார். இப்படி எல்லாம் உண்டு. எதுக்காக அப்படின்னு கேட்டா ஒரு கருணையினாலதான். இவர்கள்லாம் முடியாட்டா கூட இதையானா படிக்கட்டுமே என்பதற்காக. ஆக அப்படி இருக்கக்கூடிய சிபாஷ்யம் தீபம் சாரம் இது மூணு, இது ஒரு பக்கம். இது வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடியது. அடுத்த மூணு என்ன கேட்டா, ஒன்னு கீதா பாஷ்யம் பகவத்கீதா பாஷ்யம், ரெண்டு வேதார்த்த சங்கிரகம், மூணு நித்தியம் அப்படிங்கிறது. இது மூணு ஒன்னு ஒன்னா சேர்க்கறதுன்னா எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன கேட்டா மூணு அதாவது வேதார்த்த சங்கிரகம்ங்கிறது உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக நமக்கு சொல்லக்கூடியது. கீதா பாஷ்யங்கிறது பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது. நித்தியம் அப்படிங்கிறது பெருமாள் திருவாராதனை நித்திய அனுஷ்டானத்தை சொல்லக்கூடியது. நம்மளுடைய நித்திய அனுஷ்டானத்தில் முக்கியமானது பெருமாள் திருவாராதனம். அந்த திருவாராதனத்தை எப்படி பண்ணணுங்கிற கிரமம், அதில் மாத்தியானிக ஸ்நானத்திலேருந்து ஆரம்பிச்சு மாத்தியானிக ஸ்நானம் ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பூர்ணமான ஒரு அனுஷ்டான பிரக்கிரியை காமிக்கிறார். அங்கே சுவாமி தேசியன் அழகாக சாய்ச்சிருக்கார். பகவத் ராமானுஜர் நித்தியத்திலே பூர்ணமான திருவாராதன அனுஷ்டான பிரக்கிரியை சாய்த்திருக்கார் என்பதாக சொல்றார். இப்படி நவரத்னங்கள் போலே ஒன்பது கிரந்தங்கள் ஆச்சரியமாக பாஷ்யகர் சாய்த்திருக்கும் போது, அப்ப அதுல தர்க்கமும் இருக்கும் ஞானமும் இருக்கும் எல்லாருக்கும் இல்லையோ. அதனால்தான் சொல்றார், ஜடமதி முதா தந்தா தந்தி வியதௌஷத சித்தய பிரமிதி நிதய பிரஜாசாலி பிரபாலன எஸ்தய ஸ்ருதி சுரபய சுத்தானந்தாபிவருஷுகவாரிதாஹ யமகதி கதா விச்சேதின்யோ யதீஸ்வர சூக்தயஹ. யமலோகத்துக்கு போகண்டா, முக்கியமானது என்ன பாபம் பண்ணவனும் ராமானுஜர் ஸ்ரீசுக்தி அனுபவிச்சாச்சுன்னா அடுத்த நரகங்கள்லாம் கிடையாது, ஆச்சரியமாக தப்பிக்கலாம் அப்படின்னு ஆச்சு. இன்னும் பல விதமா சொன்னான்னா ஒரு இடத்துல சொல்றார் சுவாமி, முகுந்த குணமோக்திக பிரகர சுக்தி பிசுக்தி பிஹி. ஒரு சிப்பியிலேருந்து முத்துக்கள்லாம் ஒரு மொழி வரும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் முகுந்த குணங்கள்ங்கிறது முத்தான், அந்த முத்தெல்லாம் இருக்கக்கூடிய சிப்பி தான் ராமானுஜருடைய சீசுக்தி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். கதகஜ நமனீஷா கல்பனா கல்பவ்ருக்ஷாக அப்படின்னு ஒண்ணு சொல்றார் இன்னொரு இடத்துல. கல்பவ்ருக்ஷம், கல்பவருஷம் எதை வேணா அப்படியே கொடுக்குமாம். அந்த மாதிரி சீபாஷியத்தை படிச்சு கல்பனை பண்ணா வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள்லாம் கல்பனை பண்ணலாம். வாதம் பண்றதுக்கு வாதம் பண்றவா, மேல இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமா இப்படி வாதம் பண்ணலாமான்னு தோணுலையோ. அதெல்லாம் ராமானுஜர் சீசுக்தி படிச்சா நானும் தாராளமா நிறைய வாத கற்பனைகள்லாம் வந்துட்டே இருக்கும். நரகமதனசே நரகமதனசே வாஸ்வாத நாடிந்தமானஹ அப்படின்னு, நரகமதனசே வாஸ்வாத நாடிந்தமா, இது அழகான விஷயம். அதாவது நரகமசனன் எம்பெருமானுக்கு பெயர். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமான் கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு ஒன்று நமக்கு தோன்றதும் இல்லையோ, அந்த உணர்ச்சியை தூண்டி விடுமா, அந்த நாடியை தூண்டி விடுங்கிற. நாடிகளில் உடம்புல நாடிகள்லாம் நிறையா இருக்கு. அந்த நாடிகளில் எந்த நாடிகள் தட்டினா பக்தியை தூணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நாடியை தூண்டி விடுறது சுவாமி ராமானுஜருடைய சீசுக்திகளாம். அப்படியே பக்தியை தூண்டி விட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படி நம்மளை ஆக்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவை அப்படிங்கிற சுதாசாரம் ஸ்ரீமது யதிவர புவஹா ஸ்ரோத்ர குஹரே நிசிஞ்சந்தின்யஞ்சன் நிகமகரிமான ஃபனிதய தாஸ்வாதாத்யாசனம் பிரச்சயரசிதோல் லசிதியாம். ஒரு அமிர்தம் சுதாசாரம் ஸ்ரீமத் யதிவர புவஹ ஸ்ரோத்ர குஹரே நிசிஞ்சந்தி, நம்முடைய காதுல ஒரு அமிர்தத்தை கொண்டு வந்து பாய்ச்சரா மாதிரியாக பகவத் ராமானுடைய சீசுக்திகள் இருக்கும். யதாஸ்வாதாத்யாச பிரச்சய மகிமோல்லசித தியாம்
सदा स्वाध्यम काले तदमृतम अनंतम सुमनसाम। அதுல ஆச்சரியமா கொஞ்சம் அப்படியே அமிர்த ரசத்தை கொண்டு வந்துடுற கடைசியில மனசுல அப்படியே அந்த அமிர்தம் தங்கிடுறதுதான் உள்ளுக்குள்ள போய் அந்த அமிர்தம் தான் பகவான்கிற அமிர்தம். அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா எம்பெருமானோடைய சீசுக்திகள் மொத்தம் அமிர்தமானவை அப்படின்னு சீபாஷ்யத்துல எம்பெருமானே சொல்றார். வசசுதா அப்படின்னு ஒண்ணு சொல்ற பாராசரிய வசசுதா உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்திருப்பான். சீபாஷ்யத்தை கொடுத்துட்டு எம்பெருமானார் சொல்ற நான் சீபாஷ்யம் கொடுக்கல அமிர்தத்தை கொடுத்துருக்கேன். இதை நீங்களாம் நீங்க இந்த அமிர்தத்தை பானம் பண்ணணும், அமிர்தத்தை சாப்பிடணும். எப்ப சாப்பிடணும்னா நித்தியமே இந்த அமிர்தத்தை சாப்பிடணும், எப்பவுமே இந்த அமிர்தத்தை சாப்பிடணும். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் புகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனி தாந்து நிஜாட்சரை சுமனசோ கௌமாஹ்பிபன்வகம். ஆனா ஒரு கேள்வி, அமிர்தம்னா தேவர்களுக்கு தானே அப்படின்னா இந்த அசுரமும் இந்த அமிர்தமும் தேவர்களுக்கு தான். தேவர்கள்னா பிராமணர்கள், அதாவது பிராமணர்களை பூதேவர்கள் அப்படின்னு சொல்றது. அதனால இதுவும் தேவர்களுக்கு தான், உங்களுக்கு தான், நீங்க எடுத்துக்கோங்க. அத்தியனம் பண்ணி நீங்க இந்த காலக்ஷேபம் பண்ணி இதை கேட்டுனங்கன்னா உங்களுக்கு இந்த அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு. உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம், அமிர்தம்னா திருப்பார்கடல கடைஞ்சு அதுல இருந்து எடுத்ததாச்சே அப்படின்னா இதுவும் உபனிஷத் அப்படிங்கிற கடலை கடைஞ்சு அதுலேருந்து எடுத்ததுதான். உபனிஷத்து கடல் மாதிரி இருக்கு, அநேக உபனிஷத்துகள் இருக்கு, கடல் மாதிரி நிறைய இருக்கு, அதுலேருந்து கடைஞ்சு சாரத்தை எடுத்திருக்கா. எப்படி ஆனால் பார்க்கடலை கடைந்து அதனுடைய சாரமாக அமிர்தத்தை எடுத்தாலும் அந்த மாதிரி உபனிஷத் கடலை கடைந்து அதனுடைய சாரமாக எடுத்த விஷயம் இது. சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனியும், அமிர்தபானம் தேவர்கள்லாம் பண்ணா எதுக்காக அப்படிங்கிட்ட சஞ்சீவனிங்கிறவா உயிர் பிழைக்கும் அப்படிங்கிறா, போன உயிர் திரும்பி வந்துடும் அப்படிங்கிறா. அந்த மாதிரியாக இந்த ஜீவாத்மாவும் உயிர் பிழைப்பான். இங்க ஜீவாத்மாவுக்கு உயிர்னா பரமாத்மா, அந்த பரமாத்மாவோட சேர்ந்து இருப்பான்னு அர்த்தம். பரமாத்மா விட்டு பிரிஞ்சு இருந்தானா ஜீவாத்மாவுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். பரமாத்மாவோட சேர்ந்து இருந்தானா ஜீவாத்மாவுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி பரமாத்மா விட்டு பிரிஞ்சு உயிர் இல்லாம இருக்கிற ஜீவனை உயிர் பிழைத்து கொடுக்கக்கூடியது இந்த அமிர்தம். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதம், அந்த அமிர்தத்தை பத்திரமா அவர்களை ரக்ஷையா பண்ணி வச்சிருந்தா. அப்போ கருத்வான் போய் கொண்டு வந்த அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அந்த மாதிரி இந்த அமிர்தத்தையும் பூர்வாச்சாரியர்கள் பத்திரமா வச்சிருக்கா. வியாசருக்கு அப்புறம் எத்தனை ஆச்சாரியர்கள் வந்திருக்கா, எத்தனை மகரிஷிகள் வந்திருக்கா, அவர்கள்லாம் பத்திரமா ரக்ஷிதமா வச்சிருந்தா. பகுமதி வியாகாத தூரஸ்திதாம், ஆனா நமக்கு தான் தூரம் இருக்கு தேவலோகத்து அமிர்தம். இப்ப அந்த கதையை வச்சுக்கணும், கருத்வான் வந்து அமிர்தத்தை கொண்டு வந்த தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு கொண்டு வர, பூலோகத்தில் இருக்கலாம் வெறும் அமிர்தம் அமிர்தம் சொல்லுவாங்க, தவிர யாரும் பார்த்தது கிடையாது, சாட்டது கிடையாது, ஒன்றும் கிடையாது. கருத்வான் போய் கொண்டு வந்தாரா. அந்த மாதிரியாக இந்த அமிர்தம் வந்து நமக்கு எட்டாத நிலமாக எட்டாக்கனியாக இருந்திருக்கு. இது பகுமதி வியாகாத ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டா, பகுமதி வியாகாத எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான அர்த்தங்கள்லாம் சொல்றா இல்லையா பிரம்மசூத்திரத்துக்கு. அதனால அந்த அமிர்தம் நமக்கு கிடைக்காம போயிடுது. ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தது, ஆனால் அசுரர்கள் சண்டை போட்டு கடைசியில் அமிர்தத்தை விட்டுட்டு அழுவியும் அவள்லாம். அமிர்தம் அவள் கையில் கிடைச்சியும் கிடைக்காது போயிடுது. ஏன்னா ஒருத்தருக்கொத்த சண்டை வந்துடும், உனக்குண்ணா உனக்குண்ணா இல்லை உனக்குண்ணா, உனக்கு கிடையாது எனக்குண்ணா, உனக்கு கிடையாது எனக்குண்ணா, இப்படி இப்படி சண்டை போட்டுருந்தோம் கடைசியில் அமிர்தமே கிடைக்காது போயிடுது அவள். அந்த மாதிரி கதை தான் நமக்கு. ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணேன், ஒருத்தரும் ஒவ்வொரு தான் வியாக்கியானம் பண்ணால் கடைசியில் பகவத் குண அனுபவங்கிறது எங்கே வரக்கூடுது. ராமானுஜர் தான் அதை எடுத்து கொடுக்கிறார். ஆனீதாந்து நிஜாட்சரைஹி, எப்படியானா கருத்மானவர் தன்னுடைய காயத்ரி அக்ஷரங்களை கொண்டு அதை கொண்டு வந்தார் அமிர்தத்தை அப்படின்னு இருக்கும். அது மாதிரி பகவத் ராமானுஜர் தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே, தன்னுடைய சீசுக்திகள்னாலே, தன்னுடைய வார்த்தைகள்னாலே அந்த பிரம்ம அனுபவ அமிர்தத்தை நமக்கு கொண்டு வந்தாராம். ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசோ பௌமா பிபந்து, அந்த பூமியில இருக்கிற ஒரு தேவர்களுக்காக இந்த அமிர்தம், அவர்களுக்கு கிடையாது பூதேவர்களுக்காக இது. அன்பகம், இதை தினமுமே இதை சேவிக்கணும், அமிர்தத்தை நாம் தினமுமே பருக வேணும் என்பதாக அர்த்தம். இது பகவத் ராமானுஜர் சாதிச்ச ஒரு வார்த்தை. அதுதான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு சுதாசாரம் ஸ்ரீமத் அப்படின்னு நம்மளுடைய காதில அமிர்தத்தை கொடுத்து, அதை மனசிலையும் அந்த அமிர்தத்தை கொடுத்து, கடைசியிலே ஆத்மாவுக்கு அமிர்தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவை பகவத் ராமானுஜருடைய சீசுக்திகள் அப்படின்னு அர்த்தம். குமதிமை குமதி விஹித கிரந்தி கிரந்த, அடுத்து
ஒன்று ரெண்டு சந்தேகம் வரும், அதெல்லாம் தீர்க்கும்படியான சில அழகான விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். இங்க ராமானுஜருடைய சீசுக்திகளில் வெளி மனுஷாலாம் இருக்க இல்லையோ, அவெல்லாம் அதில் சில குறைகள்லாம் சொல்கிறாளாம். இந்த சீசுக்திகள்ங்கிறது என்ன கொஞ்சமாக தானே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. குமதி விஹித கிரந்த கிரந்தி பிரபூத மதாந்தர கிரகில மனச பசியந்தல்பாம் யதீஸ்வர பாரதீம் விகடமுரபித்வக்ஷ பீடி பரிஷ்கரணோசித குலகிரி துலாரோகே பாவி கியானிவ கௌஸ்துபா. அவன் என்ன சொல்றா, ராமானுஜருடைய சீசுக்திங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கு. இதே சில மதங்கள்ல பார்த்தா கிரந்தங்கள் நிறைய இருக்கு. நான் முதலே சொன்னேன் இல்லையா, கனாதர் அவருடைய மதத்தினுடைய கிரந்தம் பார்த்தா அநேக கிரந்தம், அதுங்க நூறு ஆயிரம் கணக்கில் இருக்கு. சங்கர மதம் சங்கராச்சாரியருடைய மதம் அப்படின்னு பார்த்தா அதில் நூறு ஆயிரம் கிரந்தங்கள் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்ல மதத்தை பரிபோஷணம் பண்ணுவதற்காக எத்தனையோ விதமான கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா எல்லாருமே அந்தந்த மதத்தில். அதெல்லாம் பார்க்க போக நம்ம பகவத் ராமானுஜருடைய மதத்தில் கிரந்தங்கள் ரொம்ப குறைவு. இப்போ கூட பகவத் ராமானுஜ மதத்தில் இருக்க கிரந்தங்கள்லாம் நம்ம பேரை சொல்லிச்சோம்னா ஒரு பத்து சொல்லுவோம், அவ்வளோதான். நமக்கு அதிகமாக எதுவும் சொல்ல தெரியும், சொல்லவும் தெரியாது, பிரச்சாரத்திலையும் ரொம்ப கிடையாது. பகவத் ராமானுஜர் சாதித்த கிரந்தங்கள், தேசிகன் சாதித்த கிரந்தங்கள், அதுக்கப்புறம் அம்மாள் அப்புள்ளார் இந்த மாதிரி சில பேர் சாதிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை கிரந்தங்கள் பாட்டுக்கு மேலே மேலே நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியில் போனால் ஏகப்பட்ட கிரந்தங்கள், அவா கிரந்தங்கள் தான் இருக்கு. சிசிதா துவைத்தம் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு கிரந்தம் வச்சிருக்கான், அவ்வளோதான். பகவத் ராமானுஜரே கொஞ்சமாக தானே சாதிச்சிருக்கேன், ஒன்பது கிரந்தம் தானே சாதிச்சிருக்கேன், சில பேர் நூறு நூற்றம்பதுலாம் சாதிக்கிறாள். அப்போ இதை போய் சில பேர் சொல்கிறா ரொம்ப கொஞ்சமாக தானே இருக்கு, அதெல்லாம் நிறையா இருக்கு, அதெல்லாம் பெருசாக இருக்கு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா, அப்போ அதுக்கு சுவாமி தேசியம் சாதிக்கிற பசியந்தோ அல்பாம் எதி ஸ்வரபாரதியும் ராமானுஜர் சீசுக்தி கொஞ்சமாக இருக்குங்கிற வாஸ்தவம் தான். விகடமுர பித்வக்ஷ பீடி பரிஷ்கரணோ சிதா. ஆனால் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு அமிர்த மந்திரம் நடந்தபோது மந்திர மலையை போட்டு சமுத்திரத்தில் போட்டு கலைஞ்சார்கள். அதிலிருந்து கௌஸ்துபம்னு ஒரு ரத்னம் வந்தது, அது ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு ரத்னம் அது. அதை பெருமாள் வந்து தன்னுடைய திருமார்பிலே ஏற்றுண்டார் அப்படின்னு சரித்திரம் இருக்கும் இல்லையோ. இப்போ கௌஸ்துபமும் ஒரு கல் தான், மந்தர மலை இருக்கும் இல்லையோ அதுவும் ஒரு கல் தான். இந்த கல்லில் எந்த கல் வசதி? மந்தர மலைங்கிறது ரொம்ப பெருசு, சமுத்திரத்தையே அடைச்சுட்டு நிற்கிறது. கௌஸ்துபங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, சின்னதாக ஒரு கல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. சின்னதாக ஒரு கல் இருக்கிற கௌஸ்துபம் எங்கே? பிரம்மாண்டமாக கடலையே சமுத்திரத்தையே அடைக்கக்கூடிய மந்திர மலைங்க, இதில் எது பெருசுன்னா மந்திர மலை தான் பெருசு. ஆனால் கௌரவம் எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்க்கணும், பெருமை எதுக்கு அதிகம்னா கௌஸ்துபத்துக்கு தானே, ஏன்னா எப்படி பிரகாசிக்கக்கூடியது. அதனால் எது சின்னதாக இருக்குது, எது பெருசாக இருக்குது, எது கொஞ்சமாக இருக்குது, எது நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எது பிரகாசிக்கக்கூடியது, எது கௌரவம் மிக்கது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தால் கௌஸ்துபத்துக்கு இருக்கக்கூடிய கௌரவம் எதுக்குமே கிடையாது. ஏன்னா விகட் அமீரபித் வக்ஷபீடி பரிஷ்கரணோச்சிதாக எம்பெருமானே இந்த கௌஸ்துவத்தை தன் திருமார்பில் தாங்குறான். இந்த கௌஸ்துவம் எனக்கு வேணும்னு பெருமாள் கேட்டு வாங்குறான்னு வரும் பாகவதத்தில். இந்த ரத்தனம் என்னுடைய திருமார்புக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கௌஸ்துவத்தை வாங்கிக்கிறான். மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துவத்தின் சீர்வைக்குவ காசினியில் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைத்தடுத்த கௌஸ்துவத்தின் சீர்மை கூவான்னு தேசியம் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ரீதியில் எம்பெருமானே ஆசைப்பட்டு அந்த கௌஸ்துபத்தை தன் திருமார்பில் வச்சுருக்கானா அதுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருக்கணும் கௌஸ்துபத்து. அப்படி இல்லாமல் ஏதோ கௌஸ்துபத்துக்காட்டின மந்திர மேலே தானே பெருசு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும் அவ்வாறு. அதனால் அந்த மாதிரியாக பகவானுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றுற மாதிரி பகவானுக்கு ஹிருதயங்கமாக அவனுடைய மனோகமாக இருக்கக்கூடிய சீசுக்திகள் பாஷ்யகாருடைய சீசுக்திகள், வேதங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பாஷ்யகாருடைய சீசுக்திகள். மற்றெல்லாம் வெறும் பாறாங்கல்லும் கல்லும் முள்ளும் மரமும் இருக்கக்கூடிய மரம் மாதிரி, அது மலை மாதிரியாக மந்தர மலை மாதிரி சமுத்திரத்தை அடைச்சுன்னு விஸ்தாரமாக இருந்தால் இருக்கட்டுமே, அதனால என்ன இப்போ அப்படின்னு. தவிர நிகமஸ்தோமஸ்தே யாம் யதீஸ்வர பாரதீம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு கேள்வி ஒன்று வருது, சில பேர் இதையும் சொல்கிறார். குமதி பலிதி க்ஷோபக்ஷீபா க்ஷிபந்து பஜந்துவா. அதாவது நிறைய பேர் வந்து மற்ற மத கிரந்தங்கள் தான் படிக்கிறான், இதனுடைய பெருமை நிறைய பேருக்கு தெரியல. ராமானுஜருடைய சீசுக்தி, அதாவது நிறைய பேர் ஆசிரியத்து இருப்பது அப்படின்னு பார்த்தான்னா மற்ற மதங்கள்ல தான் நிறைய பேர் ஆசிரியிருக்காங்க, இன்னைக்கு கூட அப்படிதான்.
நம்ம விசிஷ்டாத்வைத மதத்தை ஆசிரித்து ராமானுஜரேச்சி சுக்தியில் அனுபவிப்பவர்கள் அப்படிங்கிறத காட்டிலும் பிற மதத்தை ஆசிரித்து அதை அனுபவிப்பவர்கள்ங்கிறது நிறைய பேர் இருக்கா, மெஜாரிட்டியும் வச்சுப்போமே. அப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க, அவர்களாம் இது கிட்டே வரமாட்டேங்கிறான். இதுக்கல்ல அவளுக்கெல்லாம் ராமானுஜருடைய பெருமையே தெரிய மாட்டேங்கிறது, ராமானுஜருடைய சீசுக்தியுடைய பெருமையே தெரியல. அப்போ பல மக்கள் அதுதானே அங்கே தானே ஈடுபட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்றார் இங்க, ஸ்தவிரணிகமஸ்தோமஸ்தேயாம் யதீஸ்வர பாரதீம் குமதி பனி திக்ஷோப க்ஷீபாஹ க்ஷிபந்து பஜந்து வா ரச பரிமள ஸ்லாகா கோஷ ஸ்புட புடபேதனம் லவணவனிஜ கற்பூரார்க்கம் கிமித்தபிமன்வதே அப்படின்னு. வாஸ்தவம்தான், உப்பு இருக்கு, பச்சை கற்பூரம் இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உப்பு மூட்டை இருக்கு, பச்சை கற்பூர மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோம். இதுல ஜனங்க எல்லாரும் ஆதரிக்கிறது உப்பை தான் ஆதரிப்பார், பச்சை கற்பூரத்துக்கிட்ட யாரும் வரமாட்டார். ஏன்னா பச்சை கற்பூரத்தினுடைய பெருமையை பல பேருக்கு தெரியாது. பொதி சுமக்கிற கழுதைக்கு கூட மேலே பச்சை கற்பூரம் வச்சா உப்பு வச்சாலும் அதுக்கு வித்தியாசம் எதுவும் தெரியாது, உப்பு இந்த பச்சை கற்பூரம் ஒன்றும் தான் நினைச்சிட்டு இருக்கும். அப்போ ரெண்டு பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும், உப்பும் இப்படி வெள்ளை வெளியாக அப்படி பொடிப்பொடியா இருக்கா, பச்சை கற்பூரம் வெள்ளையா பொடிப்பொடியா இருக்கும். ஆனால் இதுக்கு இருக்கிற பெருமை அதுக்கு உண்டா? பச்சைகள் போகிறதுக்கு எப்படி ஒரு வாசனை, அதை டப்பால போட்டு நன்னா இருக்க மூடி வச்சா கூட அதுக்கு வாசனைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. அப்படி வாசனையை கொடுக்கக்கூடிய பச்சைகள் பூரம் அப்படிங்கிறது எங்க, வாசனையே இல்லாமல் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த உப்பு அப்படிங்கிறது எங்க. இந்த உப்பு நிறைய பேர் பயன்படுத்தியிருந்தா கூட லவண வணிக கற்பூரார்க்கம் கிமித் அபிமன்வதே அப்படிங்கிறார். உப்பு வியாபாரிகள் இருக்கையோ, உப்பு வியாபாரியெல்லாம் பச்சை கப்புங்கிட்ட ஏன் வரப்போறா? அந்த மாதிரி இவர்கள்லாம் வியாபாரம் பண்றவர்கள் இருக்கா இல்லையோ, தங்க மதத்தை வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வியாபாரம் பண்றவாள்லாம் உப்புதான் நிறைய பேர் வாங்குவா, பச்சைகள் போற யாரும் வாங்க மாட்டா. அதனால அந்த வியாபாரம் பண்றவாள் உப்பு வியாபாரம் தான் பண்ணுவான், அதனால நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பான். ஆனால் பச்சைகள் போறதுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் அதனால குறைஞ்சு போகாது. சில பேர் தான் வாங்குவார்கள், சில பேர் தான் அனுபவிப்பார்கள். அதுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் என்னன்னு கேட்டால், அதுக்கு இருக்கக்கூடிய வாசனை ஒரே மாதிரி ரெண்டும் இருந்தா கூட பச்சைகள் போறதுக்கு இருக்கிற வாசனை உப்புக்கு ஒரு நாள் வரப்போறது இல்லை இல்லையா. அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா கூட லவண வணிஜ கற்பூர் ஆர்க்கம் கிமித் அபிமன்மத்தே, உப்பு வியாபாரிகள் போய் பச்சைகள் போறத சீண்டோலச்சு இது பச்சைகள் போற வேண்டாங்க, ஏன்னா அவனுக்கு வியாபாரம் முக்கியம். அந்த வியாபாரத்துல நிறைய பேர் எது வாங்குறாலும் அதை கொடுக்கணுங்கிறது முக்கியம். மாதிரி ஜனங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லணுங்கிறா சில பேர். ஆனா பாஷ்யகாரர் அதை சொல்லல, எது தத்துவமோ அதை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படியாக இந்த சீசுக்திகளுக்கு இருக்கக்கூடிய வைசிஷ்டியம், தனிப்பெருமைகள் அதெல்லாமும் பல இடத்துல சொல்ற, அதான் ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்க. கடைசியில முடிவா ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன், எதி ஈஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி சரணாம்புஜம் பிரணசிசாலினா மௌலினா தலன்யமதுர்மதஜ்வலி சேதசம்வாதினாம் சிரசுநிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம். சுவாமி தேசிகன் ரொம்ப ஈடுபாட்டோட அருளிச்சு இந்த ஸ்லோகம். இது ராமானுஜருடைய சீசுக்திகளிலே யார் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை நான் என் தலையினாலே தாங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன். ராமானுஜருடைய சீசுக்திகளில் ஈடுபட்டு அந்த வாசனை அவளுக்கு இருக்கான். இது ஈஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம், இவளுடைய மனசுல அந்த வாசனை இருக்கு. மனசுனா அபிப்பிராயம். அப்ப மகான்களுடைய மனசுல, மகான்களுடைய வாக்குல எல்லாத்துலயும் ராமானுஜருடைய சீசக்தியோட ஒரு தாக்கம் இருக்கு. அந்த வாசனை இவாளுக்குள்ள வருதான். இவா மனசுலயும் இருக்கு, இவா எண்ணத்திலையும் இருக்கு, இவாளுடைய வார்த்தையிலையும் இருக்கு ராமானுஜருடைய சீசக்தியுடைய தாக்கம். அப்படி யார் இருக்காளோ அவளுடைய சரணாம்புஜம் வகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா அப்படிங்கிற தலை வணங்கி அவர்களை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமானுஜரை சீசுக்தியில் யார் ஈடுபடுறார்களோ அவர்களை சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நல்ல வாசனைனா நம்ம மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு சொல்றாருல்லே தேசிகனே, அந்த மாதிரியாக ஒரு சம்பிரதாயத்திலே வந்து வேத மனத்தோடு கூட இருக்கக்கூடிய ராமானுஜரை சீசுக்திகள் அப்படின்னு அர்த்தம். ததன்யமத துர்மத, இது இந்த சீ இந்த வாசனைலாம் இல்லாமல் வேற யார் ஏதேதோ தர்க்கவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காலும் அவளுடைய சிரஸ்ல என் காலை வைக்கிறேன்னு கூட சொல்றார். ஏன்னா நல்லா வாதம் பண்ற சாமர்த்தியம் இருக்கிறபடினால சுவாமி தேசிகனுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அந்த தைரியத்துல வேற யார் வேணா வரட்டும், அவ சிரஸ்ல என் காலை வைக்கிறேன்,
ஆனா பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவரட்டும் அவர் திருவடியில என் தலையை வைக்கிறேன் அப்படிங்கிறார். இது அந்த அளவு ஸ்ரீ சூக்தியில ஈடுபாடு இங்கே நம்ம சுவாமி தேசிங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்கிறோம். அந்த அளவு தர்க்க சாமர்த்தியம் இருக்கிறபடியால் தான் தைரியமா மற்ற பேருக்கு அரைக்கோவிலும் விடுகிறார் சுவாமி. ததன்ய மத துர்மத ஜுவலித சேத சம்வாதீனம் ஜுவலித சேதசாங்கிற அவன் மனசெல்லாம் எரிஞ்சின்னு இருக்கான். ராமானுடைய சீசக்திகள் யார் அனுபவிக்கிறாளோ இவ மனசு நல்ல வாசனையா குளிர்ந்து இருக்கு. இன்னும் மற்ற துர்மதங்கள்லாம் பிடிச்சிட்டு யார் இருக்காளோ அவ மனசெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு. ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டாள், இவா வேதத்தை இப்படி சொல்லிட்டாள், நாம இப்படி எல்லாம் மறுக்க போறோம் அப்படின்னு அந்த பிரச்சனை எல்லாம் இங்க இல்லை. ஏன்னா எம்பெருமானுடைய குணங்களை சொல்றபடியே சிறசு நிஹிதம்மையா பதமதட்சிணம் லட்சியதாம் அப்படின்னு பகவத் ராமானுடைய சீசக்தியை ஈடுபட்டு சுவாமி தேசியன் பல விஷயங்களை அருள் செய்திருக்கார். ஏரணி கீர்த்தி ராமானுஜமுனி இன்னுரை பேர் சீரணி சிந்தியினோம் சிந்தியோமினி தீவினையேன்னு பாசுரத்தை சாதிக்கிறார். ராமானுஜருடைய சீசுக்திகளை நாங்க அப்படியே சிந்திச்சுட்டு இருக்கபடினால எங்க மனசு சுத்தமாயிடுச்சு. இனிமேல் சிந்தியோமினி தீவினையே, இனிமே எங்களுக்கு கெட்ட எண்ணமெல்லாம் வராது, ஏன்னா அவர் வழி காமிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான சிந்தை வந்த அப்புறம் மனசு கெட்டு போகாது, இனிமே கண்ட மதத்து பின்னாடியெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்ற. அப்படியாக பகவத் ராமானுடைய சீசூக்திகள் ஒரு சாதாரண மனுஷனுடைய மனசிலே எம்பெருமானுடைய குணங்களை பதிய வைத்து அவனுக்கு பகவத் அனுபவத்தை கொடுத்து அவனை அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து ஆனந்தமான அமிர்த பகவத் அனுபவ அமிர்தத்தை அவனுக்கு கொடுக்கும் என்பதாக சாரம். இதையே பலவிதமாக சொல்ற, ஏதோ சுருக்கமாகத்தான் அப்படின் சொல்லியிருக்கேன். பலவிதமாக இந்த சீசூக்திகளை அனுபவிக்கிற பரிசித ககனான பிரஸ்னவீத பிரசாதம்ங்கிற ராமாஞ்சரிய சீசுக்தி எனக்கு அனுகூலம் பண்ணட்டோங்கிற ராமாஞ்சர் அனுகூலம் பண்ண இருக்கட்டும், அந்த சீசுக்தி இருக்கும் இல்லையோ அது எனக்கு அனுகூலம் பண்ணட்டும். நான் அப்பதான் புரியும், இல்லாட்டா புரியாது. பாஷ்யத்தை சேவிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஏன்னா தத் பாஷ்யம் சச்ச பாஷ்யகருக்கு சச்ச ஹரிஹி சமயம் பிரசீதம் துணா. சீபாஷ்யத்தை காலட்சேபம் மனசு எல்லாரும் முன்னாடி சொல்ற ஸ்லோகங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. சீபாஷ்யத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. சீபாஷ்யம் எனக்கு அனுகூலம் பண்ணட்டும் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. ஏன்னா சாதாரண ஸ்ரீசுக்தி இல்லை, அதுதான் ஸ்ரீ சூக்தின்னு சொல்ற முடியும். உக்தினா வார்த்தைன்னு அர்த்தம், சூக்தினா நல்வார்த்தைன்னு அர்த்தம். ஸ்ரீ சூக்தி அப்படின்னா வேதத்தோடு சேர்ந்த நல்வார்த்தை, வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியதான நல்வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதனால பரிச்சித ககனா, எத்தனை தடவை பரிச்சயம் பண்ணாலும் அத்தனை தடவை உள்ள 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 நிறைய அர்த்தம் இருந்துருக்கான். அவங்க தேசியம் சொல்ற 30 தடவை சிவாஷ காலக்ஷேபம் சொல்றேன். ஆனா 30 தடவை சொல்லிட்டு 31வது தடவை சொல்லும் போது அதுல ஒரு புது அர்த்தத்தை சொல்லக்கூடியவன் சுவாமி தேசியம். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடியது ராமானுஜருடைய சீசுக்தி. அப்படித்தானே வியாக்கியானங்கள்லாம் ஆச்சரியமா சாதிச்சிருக்கா இவெல்லாம். அதனால அனுபவிக்க அனுபவிக்க மேல மேல ககனமா போயிட்டு இருக்கான். இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக போயிட்டு தரையை தொட்டு விட முடியாது. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சீசுக்தி பிரஸ்னுவீத பிரசாதம். அந்த சீசுக்தி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ராமானுஜர் அனுகிரகம் பண்ற மாதிரியாக ராமானுஜருடைய சீசுக்திகள் எங்களுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணணும் என்பதாகவும் பிரார்த்திக்கிறேன் இங்க. அதனால நம்ம சீபாஷ்யத்துக்கு அர்த்தம் புரியலன்னா சீபாஷ்யத்தையே கேட்கணும் சொல்றா. கண்ணை முடிந்து ஆச்சாரண தியானம் வரைந்து சீபாஷ்யம் எனக்கு புரியுதுன்னா புரியும், இல்லாட்ட முடியாது. ஆண்கள் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கும் ஏகப்பட்ட சதஸ்து சீபாஷ்ய சதஸ்து பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி இப்போ ஒவ்வொரு சதஸ்தையும் புது விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய நிர்ணயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்பவும் மகான்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த இடத்துல அப்படி இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்குங்கிறாளா. அத்தனைக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான சீசுக்திகள். நம்ம மறுபடியும் எம்பெருமானுடைய சீசுக்திக்காக ஒரு பிரணாமத்தை தேசியம் போல சமர்ப்பிப்போம். பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருண்ஹாதுமாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.